சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் பெண்கள் தினமும் அவசியம் செய்ய வேண்டிய மூன்று விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெண்கள் நிறைய விஷயங்கள் இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு நம்மளுடைய தகவல்களையும் நம்ம பார்க்குறோம். இருந்தாலும் இந்த மூன்று விஷயங்களை பெண்கள் தொடர்ந்து தவறாமல் செஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் மனசு அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்கும். நீங்கள் செய்கின்ற பூஜைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை எப்பொழுதுமே தரும். ஒரு சிலர் சொல்கிறீங்க இல்லையா, நான் என்ன பூஜை பண்ணாலும் அன்றைக்கி வீட்டில் சண்டை வருதுமா, தேவையில்லாமல் பிரச்சனைகள் வருது, மனசு நிம்மதியே கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நாம் செய்கின்ற சின்ன சின்ன தவறுகள் கூட காரணமாக அமையலாம். அது என்ன நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. பூஜைகள் செய்யும்பொழுதோ அல்லது பொதுவாகவே நம்ம வீட்டில் ஒரு மன நிம்மதியற்ற சூழ்நிலை நிலவுது அப்படின்னா நாம் அதை உடனடியாக சரி செய்யணும் அப்படின்றது முக்கியமான விஷயம். அந்த வகையில் இந்த மூன்று விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பூஜை உங்களுக்கு மன நிறைவை தரும், தேவையற்ற பிரச்சனைகள் வீட்டில் வராது. அது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தினமும் காலை குளிக்கும் பொழுது உங்களுடைய குளியலின் பொழுது நீங்கள் மஞ்சள் உரசி தேய்த்து குளிக்கணும். குண்டு மஞ்சளாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது, அது இல்லாத பட்சத்தில் கஸ்தூரி மஞ்சள் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த குண்டு மஞ்சள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நிறத்தை கொடுக்கும், அதாவது மஞ்சள் நிறம் அப்படின்றது நல்லாவே தெரியும். நாம் திருமாங்கல்ய கயிறு போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த திருமாங்கல்யத்துக்கு நாம் மஞ்சள் தேய்க்கும் போது இந்த குண்டு மஞ்சளை உரசி நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த திருமாங்கல்ய கயிறு எப்போதுமே பளிச்சுன்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி அந்த மஞ்சள் பூசி குளிக்கும்பொழுது பாதத்துலேருந்து நீங்கள் தேய்ச்சி குளிக்கணும். நீங்கள் மஞ்சள் தேய்க்கும்பொழுது செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், இந்த தலைமுடியை சம்மந்தமாக ஒரு பதிவு கொடுத்துருந்தேன். அந்த தலைமுடியை சம்மந்தமாக நம்ம என்ன பார்த்தோம், தலைமுடியை வந்து நாம் அகற்றுவதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த தலைமுடியை அகற்றுவதில் நாம் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா. அந்த மாதிரி நாம் பெரும்பாலும் கொலுசு எல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னா, நீங்கள் கூட கொலுசு போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தலை குளிக்கும்பொழுதோ அல்லது நாம் நடக்கும்பொழுதே கூட காற்றுல கூட அந்த கொலுசில் தலைமுடிகள் அப்படின்றது மாட்டோம். அந்த மாதிரி அந்த தலைமுடியை கொலுசில் மாட்டியிருக்கிற தலைமுடியை நம்ம அகற்றாமல் கவனிக்காமல் அப்படியே மஞ்சள் தேய்ச்சி பூசி குளிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னாலும் கூட அது ஒரு விதமான அதிருப்தி நிலையை தான் நமக்கு தரும். எதுலேயுமே ஒரு சுத்தம் அப்படின்றது இருக்கணுங்க. இதெல்லாம் வந்து அடிப்படையான விஷயங்கள். அதனால் நீங்கள் குளிக்கும் பொழுது மஞ்சளை காலிலேருந்து தேய்ச்சி குளிக்கிறீங்க அப்படின்னும் பொழுது உங்களுடைய கொலுசுகளை நல்லா தேய்ச்சி விடுங்க. கையிலேயே தேய்ச்சிங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஒரு கருமை நிறம், அந்த கொலுசு வந்து வெள்ளி அப்படிங்கிறதுனால ஒரு கருமை நிறம் உங்களுடைய கால்களுக்கு தரும். அந்த கொலுசை சுற்றி ஒரு லேசான கருமை நிறம் அப்படின்றது இருக்கும். அதெல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு உங்களுடைய அந்த கொலுசில் மாட்டியிருக்கிற தலைமுடிகள் அதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கழுவிட்டு அதற்கு பிறகு மஞ்சள் தேய்த்து குளிக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். முகத்துக்கும் கண்டிப்பாக மஞ்சள் அப்படின்றது போடணும். அதற்கு பிறகு இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைகள் மற்றும் சுமங்கலி பெண்கள் ஒரு துளியாவது தலையில் வாசனை பூ அப்படின்றத வச்சுக்கணும். வாசனை இல்லாத மலரோ மருத்துவ குணங்கள் இல்லாத மலரையும் நாம் சூடுவதால் இறைவனுக்கும் நாம் வைக்கிறதுல எந்த பலனும் கிடையாது. அதனால் நாம் வைக்கிறோம் தலையில் வச்சுக்கிறோம் அப்படின்னாலும் ஒரு துளியாவது பூ வைக்கணும். அந்த பூ வாசனை மலராக இருந்தால் ரொம்ப நல்லது சரிங்களா. சுமங்கலி பெண்கள் மற்றும் திருமணமாகாத பெண்கள், சின்ன பெண் குழந்தைகள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு மாதவிடாய் காலம் மற்றும் இந்த சூதக நாட்கள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த நாட்களை தவிர மற்ற நாட்களில் ஒரு துளியாவது பூ அப்படின்றது தலையில் இருக்கணும். மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் குலதெய்வம் அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். உங்களுடைய குலதெய்வம் என்னவோ அந்த குலதெய்வத்தின் திருமண் அல்லது குங்குமம் அல்லது விபூ எதுவாக இருந்தாலும் நெத்தியில் வச்சுக்கிறது அப்படின்றது உங்களுக்கு எப்போதுமே ஒரு மன பலத்தை கொடுக்கும். மனசு வந்து எப்போதுமே ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தோடு இருக்கும். குலதெய்வத்தின் சப்போர்ட் நமக்கு எப்பொழுதுமே அவசியம். குலதெய்வத்தின் துணை நம்ம குடும்பத்துக்கு எப்பொழுதுமே இருக்கணும். அதனால் உங்களுடைய குலதெய்வம் தெரியும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய குலதெய்வத்தின் குங்குமமோ திருநீரோ அல்லது திருமணோ எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் நெத்தியில் வைக்கிறது அவசியம். திருமண் அப்படிங்கிறது உங்களுடைய குலதெய்வ ஆலயத்தின் மண், அதை தான் வந்து நான் திருமண் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை கூட வைக்கலாம், தப்பே கிடையாது சரிங்களா. அதே மாதிரி குலதெய்வம் தெரியாதமா என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு என்னால் ஒரே பதில் தான் சொல்ல முடியும். குலதெய்வம்
யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல நீங்க முழு மூச்சா இறங்கி உங்களுடைய குலதெய்வத்தை நீங்க கண்டுபிடிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அதுதான் உங்களுடைய குலத்துக்கு ரொம்ப ஒரு நன்மையை தரும், உங்களுடைய குடும்பத்தை செழிப்பாக வாழ வைக்கும், சரிங்களா? அதனால குலதெய்வம் தெரியல அப்படின்னா நம்மளுடைய சேனல்லேயே நானே குலதெய்வத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற ஒரு பதிவு போட்டிருக்கேன், அது கூட நீங்க பார்த்து ட்ரை பண்ணலாம், சரிங்களா? இந்த மூன்று விஷயங்கள், அதாவது குளிக்கும்போது காலில் கொலுசில் மாட்டி இருக்கின்ற முடிகளை அகற்றிட்டு வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் பூசி மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும். இரண்டாவது, சுமங்கலி பெண்களோ கன்னி பெண்களோ பெண் குழந்தைகளோ யாராக இருந்தாலும் வாசனை பூவை தினமும் ஒரு துளியாவது வைக்கணும். அதே போல் குலதெய்வத்தின் திருநீரோ குங்குமமோ திருமண்ணோ கண்டிப்பாக உங்கள் நெத்தியில் நீங்கள் இட்டுக்கணும். இது உங்களுக்கு எப்பொழுதுமே பாசிட்டிவ் எண்ணங்கள், வீட்டில் ஒரு கலகலப்பான சூழ்நிலை, நீங்கள் எடுக்கிற முடிவு சரியானதாக இருக்கும், நல்லா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். மற்றவங்களுக்கும் அந்த நம்பிக்கை உங்கள் மேலே வரும், சரிங்களா? இந்த மூணு விஷயத்தையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.